الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله على سيدنا محمد وآله الأبرار وأصحابه الأخيار وأزواجه الطيبات الطاهرات أوصيكم عباد الله وإياي أولم بتقوى الله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم طه ما أنزلنا عليك القرآن لتشقى صدق الله مولانا العظيم وقال نبي الله سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم اللهم آتي نفسي تقواها எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. நமது உயிரினும் மேலான கண்மணி காத்தமுன் நபியின் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபிக் செய்வானாக. வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர் மனைவி மக்கள் குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக. மருத்துவமனை கஷ்டம் அதன் சிரமம் செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும் முசீபத்துகளை விட்டும் கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் புரிவானாக. அல்லாஹுவின் மகத்தான பேரருளால் சிறப்பான இங்கே எத்தீம்களை வழிநடத்துகிற திருக்குர்ஆன் ஷரீஃபை அவர்களுக்கு வாழ்க்கையில் மனதில் பதிவு செய்கிற வாய்ப்பினை வழங்கி கொண்டிருக்கிற சிறப்பான எத்தீம்கானா ஹிஃபுல் மதரசா இங்கே தாருல் அர்த்தம் என்ற பெயரால் ஒரு அற்புதமான மதரசா இங்கே துவக்கமாகிறது. கிட்டத்தட்ட 6 ஆண்டு காலத்தை நிறைவு செய்திருக்கிறது. பொதுவாக மனிதர்கள் இல்லாத இடத்தில்தான் அல்லாஹ் தன் குதிரத்தை வெளிப்படுத்துகிறது. அன்னை ஹாஜர் இங்கும் அங்குமாக தண்ணீருக்கு ஓடிய போது கீழே இருந்து காலை பூமியிலே உதைத்தார் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். பச்சிளம் குழந்தை, அங்கே மனித வர்க்கமே இல்லை, எங்க போய் பிள்ளைக்கு தண்ணி கொடுப்பது? தாகத்தில் தவிக்கிறார், தாகத்தில் தவிக்கிறார் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். இங்கிருந்து சஃபாவிலே நின்றவர்கள் பார்க்கிறார்கள், அங்கே தண்ணீர் தெரிவதை போல ஓட, அங்கு இல்லை இங்கே ஓடி வர. இப்படி அன்னை ஹாஜர் அங்கும் இங்குமாக ஓட, கண்ணுக்கு மனிதர்களே தெரியாத அந்த இடத்தில் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் தன் காலை வைத்து உதைத்த போது அங்கே அல்லாஹ் பூமியிலிருந்து தண்ணீரை கிளம்ப வைத்து வெளிப்பட வைத்து அங்குமெங்குமாக தண்ணீருக்கு ஓடி வந்து அம்மா பார்க்கிறாங்க, உள்ள தண்ணீர்ல மிதந்துட்டு இருக்கிறார்.
உள்ள தண்ணீரில் மிதக்கிறார். கொஞ்சம் பதட்டமும் பயமும் கூட வந்தது. சொன்னாங்க, ஜம் ஜம் நில் என்றார்கள். தண்ணீரோடு பேசுகிறார்கள். இஸ்மாயில் இடத்தில் பேசல, தண்ணீரோடு பேசினாங்க. அப்படி மேலே ஊத்தெடுத்து வந்த தண்ணீர் நின்றது. அந்த நின்ற தண்ணீர் தான் ஊற்றோடு இன்றைக்கும் எல்லை தாண்டாமல் அந்த இடத்துக்குள்ளா நிற்கும். ஜம்சமுடைய கிணத்தை நீங்க உத்து பார்த்தால் இன்றைக்கெல்லாம் கிணத்துக்குள்ள போக முடியாது. அன்னைக்கு கிணற்றுக்குள்ளே அது இருக்கிற இடத்துக்கு நாங்க போவோம், ஓப்பனா இருக்கும். அதிர்த்தெல்லாம் வந்திருப்பாங்க, ஓப்பனா இருக்கும், உள்ள போய் கிணத்தை பார்க்கலாம். கிணத்துக்குள்ளே தண்ணீரை நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கிணறு தான், லிமிட்ல தான் தண்ணி கிடக்கும், தரையை பார்க்க முடியும். அந்த தண்ணீரை அல்லாஹ் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் மனித செஞ்சாலுமே இல்லாத இடத்தில் அவர்கள் கால் உதைக்க தண்ணீர் வர வைத்தான். வந்த தண்ணீரை ஹாஜரின் சொல்லுக்கு கட்டுப்பட வைத்தான். கட்டுப்பட்ட தண்ணீரை கியாமத்து வரைக்கும் அந்த தண்ணீர் அங்கே விட்டும் எங்கும் போகவில்லை. அது நின்றது. எப்படி நின்றது? உலகம் உள்ள வரையிலும் நீ தண்ணீராகவே நிற்க வேண்டும் என்று சொன்னார்களோ அப்படி நின்றது. குறைந்த தண்ணீர் உலகத்தில் லட்சோப லட்சம் மக்கள் குடிக்கிறார்கள். ஒவ்வொருவர்களும் 10-20 லிட்டர் கையில எடுத்துட்டு போறாங்க. கலப்படம் இல்லாத தண்ணீர். ரப்பின் குதிரத் மனித சஞ்சாலம் இல்லாத இடத்திலும் வெளிப்பட்டது. இங்கே இன்னும் மக்கள் நிரம்ப கூடவில்லை. அவன் குதிரத் இங்கே ஒரு மதரசா ஹயாத்தாகி இத்தனை பிள்ளைகள் உட்கார்ந்து ஓத, இங்கே திருக்குறானை அழகாக ஓதுகிற பிள்ளைகளை நான் பார்த்தேன், அழகிய முறையில் பேசுகிற பிள்ளைகளை பார்த்தேன். இன்னொரு பக்கம் இந்த நிர்வாகம் ஒரு பெரிய அளவில் இல்லாவிட்டாலும் சின்ன அளவில் இந்த நிர்வாகம் இப்படி ஒரு கட்டுப்பாடான சூழலில் ஒரு மதரசாவை ஒரு பள்ளியை ஏற்படுத்தி இப்படிப்பட்ட இடத்தில் தினமும் சமைத்து சாப்பாடு கொடுத்து பிள்ளைகள் எங்கு பார்த்தாலும் ஒரு பஜாரு கூட இல்லாத இடத்தில் இங்கே உருவாக்கப்பட்டிருக்கிறது என்றால் இது அல்லாஹ்வின் பேர் அற்புதம். இங்கே இன்ஷா அல்லாஹ் நிறைய ஹாஃபிதுகள் உருவாக்குவார்கள். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. இங்கே இதற்கு பாடுபட்ட நிர்வாகிகளுக்கு துவா செய்வேன். குறிப்பாக இதிலே முழுக்க தன்னை ஆக்கி கொண்டிருக்கிற என் அன்பு பிள்ளை பாசத்திற்குரிய முகமது அனஸ் அவர்கள் இந்த ஆண்டு நம்முடைய கல்லூரியிலே ஆலிம் சனது பெற்றார். பள்ளப்பட்டியை சார்ந்தவர். இந்த ஆண்டு பள்ளப்பட்டியிலே இருந்து அவர் ஓதி சனது பெற்றார் என்பதோடு 10 மாணவர்கள் ஆலிம்கள் சனது பெறுகிறார்கள். 10 பேரும் சனது பெற 3 நாளைக்கு முந்தி 10 பேரும் அதற்கு தாங்களுடைய கரத்தை நாங்கள் தழுவ வேண்டும், பையத்தாக வேண்டும். 10 சனது பெறுகின்ற உஸ்மானிகளும் என்னுடைய பையத்தையும் பெற்றுக்கொண்டார்கள். ஒரு வகையிலே இல்மு கிடைத்தது. இல்முக்கு உள்ள சக்தி தஸ்கியா இதய தூய்மை, அதையும் என் பிள்ளைகள் பெற்றுக்கொண்டார்கள். இங்கே அனஸ் தன்னுடைய அடக்கத்தோடு நல்ல கிராத்து, நல்ல ஒழுக்கம், நல்ல அன்பு, உஸ்தாதுடைய துவா, அப்பிள்ளைங்களை வந்து நம்ம ரொம்ப நேசிக்கிறது, துவா செய்யறது. ஆனால் நிறைய பிள்ளைங்கள்கிட்ட நேசிக்கிறத காட்டுறது இல்லை. ஏன்னா அவங்க ஓதுகிற காலத்துல அவர்களுக்கு தைரியமோ துணிச்சலோ வந்து அவர்கள் வேறு வேறு காலத்தை சந்தித்து விடக் கூடாது என்பதற்கு நம்ம அன்பை பிள்ளைகள்கிட்ட காட்டுறது இல்லை. உண்மையில் அவர் மீது எனக்கு ஒரு தனி பாசம் உண்டு. இந்த மதரசாவுக்கு வர வேண்டும் என்று தேதி கேட்கிறார். அவர் கேட்கிற போதே எனக்கு அவருக்கு தெரியும் ரம்ஜான் வரைக்கும் தேதி இல்லை. அவர் கேட்கும் போதே சொன்னார், எந்த தேதி இருந்தாலும் அந்த தேதியில விழா வச்சுக்கிறோம்னார். இன்றைக்கு அல்லாஹ் நசீபாக்கினான். நான் இங்கே வருவதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி இருக்கிறது. இங்கே நிறைய ஆலிம்கள், நம்முடைய அன்பில் அவருடைய அன்பில் நான் இருப்பேன். எதற்கு எங்களுடைய அன்பு சகோதரர் மரியாதைக்குரிய கலீல் ரஹ்மான் ஹதரத் அவர்கள், நான் காலையில் கூட பிள்ளைகிட்ட சொன்னேன், அங்கங்கே வீடெல்லாம் பார்க்க வேண்டாமா, கலீல் மாதத்து வீட்டுக்கு போயிடுறோம், அது நம்ம வந்தால் எப்போதும் தங்குற வீடு என்று நான் சொன்னேன். ஹதரத் வெளியில் இருந்தாங்க. சென்னை மிக்கவர்கள் இங்கே வந்திருக்கிற உலமாக்கள் எல்லோருக்கும் நான் நிறைய துவா செய்கிறேன். அல்லாஹ் கியாமத்துறைக்கும் நம்மை அவன் விரும்பும் பாதையில் நடக்க தௌஃபீக் செய்வானாக. வாழ்க்கையை சரியாக்குவோம். அவனுடைய அற்புதம் என்பது குறிப்பிட்டவர்களுக்கு சொந்தம் அல்ல. அவன் கொடுக்கும் கொடை என்பதும் சில பேருக்கு சொந்தம் அல்ல.
அந்த கொடைகளுக்கு உரியவர்கள் யார் என்பதைத்தான் நீங்களும் நானும் விளங்க வேண்டும். அவன் சில பேர்களை தேர்ந்தெடுக்கிறான், தேர்ந்தெடுத்தவர்களை எங்கோ உயர்த்துகிறான். அவன் உயர்த்திய இடத்தை உலகத்தில் இன்னொருவரால் உயர்த்த முடியாது. அவன் உயர்த்திய பின்னால் அவர்களை யாரும் வீழ்த்தவும் முடியாது. உலகளாவிய பொறுப்புகளில் நான் உயர்ந்தால் இன்றைக்கு உயர்ந்த பல பேர் நாளை வீழ்ந்து விட்டார்கள். பொறுப்புகளும் கூட ஒன்று முடிந்து போனது, அல்லது பொறுப்புகள் அவர்களை விட்டும் எடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் ஒருவரை உயர்த்தி விட்டால் அந்த உயர்வு யாமத்திலும் தொடர்கிறது. அந்த உயர்வை பாதுகாக்கிறவர்களாக வாழ வேண்டும் என்பது மட்டும் நிபந்தனை. அந்த உயர்வை நாம் பாதுகாக்கிற இடத்தில் மாத்திரம் வாழ வேண்டும். அப்படி வாழாத பல பேர்களை படிப்பினையாக்கினான். அல்லாஹ்வின் அன்பை பெற்றார்கள், நெருக்கத்தை பெற்றார்கள், இங்கிருந்து அரிஷை பார்த்தார்கள், இங்கிருந்து அரிஷையை பார்த்தார்கள், இங்கிருந்து அரிஷை பார்த்து என்ன எழுதப்பட்டது என்பதை சொன்னார்கள். ஆனால் கொஞ்சம் அவர்கள் நிலை குலைந்து வந்த போது அல்லாஹ் அவர்களின் கடைசி நேரத்தை பரீட்சையாக்கினான், சோதனையாக்கினான். இத்தனை அருளை பெற்று அவர்கள் ஈமானை பிடுங்கப்பட்டு மரணித்தார்கள். அல்லாஹ் நம்ம எல்லாரையும் பாதுகாப்பானாக. அவனுடைய பார்வையில் உயர்வை தருகிற இடம் என்ன என்பதை விளங்க வேண்டும். அவன் உயர்வை கொடுத்த பின்னால் நான் நிலைத்திருக்க வேண்டும். நான் சருகக்கூடாது, நான் எங்கும் அசைந்து விடக்கூடாது, என் வாழ்க்கையை நான் எங்கோ ஏமாந்து விடக்கூடாது என்பதை எல்லோருக்குமாக நான் இங்கே பதிவு செய்கிறேன். ஒரு பரக்கத்து நிறைந்த வாழ்க்கை, அவனை நம்பிய வாழ்க்கை, அவனை நம்பிய வாழ்க்கை. நமக்கென்று எதுவும் இல்லை. எத்தனை கோடி வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் அவனை நம்பிதான் நான் வாழ வேண்டும். நமது சாலிகங்கள் பல பேர்கள் சொல்வார்கள், நாங்கள் வானம் பார்த்த பூமி என்பார்கள், நாங்கள் வானம் பார்த்த பூமி என்பார்கள். அப்படியானால் எங்களுக்கு வானம் பார்த்த பூமி. அவன் நினைக்கிற போது மழை இறங்கும், அப்படி மழை இறங்கும் போது விவசாயம் கிடைக்கும். கிணறு வைத்து நம்பி வாழவில்லை. கிணறு இருக்குது, தண்ணி இருக்குது, அது வேற நிலை. எங்கள் நிலம் எல்லாம் வானம் பார்த்த பூமி. அப்படி வாழ்ந்த சாலிகங்கள் வானம் பார்த்து வாழ்ந்தவர்கள். உங்கள் ரிசுக் வானத்தில் இருக்கிறது. அதற்கு உமரே பாரூக் ரலியல்லாஹு அன்ஹு உடைய வீட்டில் ஒருவர் இருப்பார். அவருக்கு பேர் என்ன தெரியுமா? லாசிம் உபாபி உமர். உமர் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டு வாசலையும் கட்டிப்பிடித்துக் கொண்டிருப்பார். அவருக்கு உணவு அங்கேதான், அவரின் பராமரிப்பு அங்கேதான், அவரின் வேலை அங்கேதான், அவர் உடையும், அவருக்கு எண்ணெய் வைப்பதும் அங்கேதான். சையதுனா உமர் இப்னு கத்தாப் அவருக்கான எல்லா காரியத்தையும் செய்வார்கள். அப்படி வாழ்ந்து கொண்டிருந்த உமர் இப்னு கத்தாபின் வீட்டு வாசலை என்றைக்கும் அவர் பிரிய மாட்டார். யார் வந்தாலும் அந்த வாசலில் நின்று கொண்டிருப்பார். ஒரு நாள் காணாமல் போகிறார். தேடினார்கள், வருவார் என்று நம்புவார்கள். அடுத்த நாளும் இல்லை, அடுத்த நாளும் இல்லை. நாட்கள் பல ஓடி போனது, அவரை காணல. அவர் அப்படி போக மாட்டார். இத்தனை நாள் காணாமல் போனால் ஏதோ நடந்திருக்க வேண்டும், அசம்பாவிதங்கள் நடந்திருக்க வேண்டும், அல்லது ஏதே ஒரு தீய முடிவு நடந்திருக்க வேண்டும். சையதுனா உமர் இப்னு கத்தாப் விசாரிக்கிறார்கள். கடைசியாக தகவல், அவர் மதீனத்து எல்லையில் ஒரு பள்ளிவாசலில் உட்கார்ந்து இருக்கிறார். செய்தி கேட்ட உமர், இவங்க புறப்பட்டு அங்க வந்தாங்க, அவரை சந்திக்கிறாங்க. கேட்டாங்க, என்னப்பா எங்க வந்து, எப்படி இருக்கிறீங்க, எப்படி சாப்பிடுறீங்க? 10 நாள் ஆச்சப்பா, வேற வழி இல்லை, வருமானம் இல்லை, வாய்ப்பு இல்லை, வீடு இல்லை, குடும்பம் இல்லை, எல்லாமே நம்முடைய வீட்டில். 10 நாள் வரவில்லையே, இங்கே உங்களுடைய வாழ்க்கை எப்படி ஓடுகிறது என்று கேட்ட போது அவர் சொன்ன வார்த்தை உங்களையும் என்னையும் வாழ்ந்து கொண்டிருக்கிற அத்தனை பேருடைய இதயத்தையும் சரியாக்கும் என்று நம்புவேன். அவர் சொன்னார், உங்கள் வீட்டு வாசலை கதி என்று கிடந்தேன், நம்பி இருந்தேன், என் வாழ்வாதாரம் அங்கேதான் இருப்பதாக நினைத்தேன். ஒரு நாள் திருக்குர்ஆன் ஷரீபை எடுத்து நான் ஓதினேன், அங்கே உங்கள் ரிசுக் வானத்தில் இருக்கிறது, உங்களுக்கு வாக்களிக்கப்பட்டது அங்கே இருக்கிறது என்று அந்த ஆயத்தை ஓதிய போது நான் ரொம்பவே வருத்தப்பட்டேன். என்னுடைய ரப்பு எனக்கு மேலே ரிசுக் வைத்திருக்க நான் உமரின் வாசல் கதி என்று நம்பி கடந்து விட்டேனே. நான் இத்தனை நாளும் என் ரப்பிடத்தில் இருந்து பெறுவதை மறந்து விட்டேனே, அதை விளங்கவில்லையே, அந்த ஆயத்து தெரியாமல் போய்விட்டேனே என்று நான் ரொம்பவே கவலைப்பட்டேன், கண்ணீர் விடுத்தேன், கையேந்தினேன், அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்டேன், இந்த மஸ்ஜிதில் வந்து உட்கார்ந்தேன். இன்றைக்கு எனக்கு தினமும் எதிர்பார்ப்பே இல்லாமல் அவன் சொன்னதை போல் என் ரிசுக்கு வந்து கொண்டிருக்கிறது என்றார்.
என் ரிசுக்கு வருகிறது என்றார். வீடில்லை, குடும்பம் இல்லை, வாழ்வாதாரம் இல்லை. உமரின் வீடு கதி என்று வாழ்ந்தவர் உங்கள் ரிசுக்கு வானத்தில் வாக்களிக்கப்பட்டது. அங்கே நான் அங்கே பேர வேண்டியவன், அங்கே தேட வேண்டியவன், இங்கே தேடிக்கொண்டு ஏமாந்து விட்டேனே என்றார். சையதுனா உமர் குல் கத்தாப் ரதியல்லாஹு அன்ஹு குறித்த அந்த செய்தி இப்படி முடியும். உமர் அவரை கட்டித்தழுவி ஆனந்தப்பட்டு அவர் சொன்னார்களாம், அல்லாஹ் உன்னை எங்கோ உயர்த்தி விட்டான். அதற்கு பின்னால் வாரத்துல ஒரு தடவை உமர் இப்னு கத்தாப் இங்க வந்து அவரை சந்திச்சுட்டு போவாங்களாம். உமர் இப்னு கத்தாப் இவங்களை வந்து சந்திக்க வருகிறார்கள். ஏன்? நான் தெளிவாக சொல்வேன், என் வாழ்க்கை என்பதை நான் நம்பிக்கைக்கு இவ்வளவு பெரிய இடத்தில் கொண்டு என்னை ஆக்குகிற போது, நான் இப்படி ஒரு வாழ்க்கைக்கு என்னை தயார்படுத்துகிற போது, ரப்பு உயர வந்தால், உயர்த்த வந்தால் அந்த உயர்வு எப்படி இருக்கும்? உலகத்தில் உயர்ந்தவர்களும் நம்மை சந்திக்கும் இடத்தில் கொண்டு அல்லாஹ் உயர்த்தி விடுவார். உயர்ந்தவர்களும் நம்முடைய கரம் பற்றினால் பரக்கத்து என்று நினைக்கும் இடத்திற்கு கொண்டு உயர்த்தி விடுவான். உமர் இப்னு கத்தாப் குறித்து பெருமானார் சொல்வார்கள், இன்னல்லாஹு யந்திகு அலா லிஸானி உமர், உமரின் நாவில் அல்லாஹ்வே பேசுகிறான் என்றார்கள். இன்னொரு பக்கம் ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் உமர் சொல்வார்கள், வாஃபக்து ரப்பி, என் ரப்புக்கு நான் நேர்பட்டேன். இல்லை, வாஃபக்க ரப்பி, ரப்பு எனக்கு நேர்பட்டான், நான் சொல்ல வந்தேன், அல்லாஹ் திருக்குர்ஆனாக இறக்கினான் என்றார்கள். நான் இப்படி இருந்தா நல்லா இருக்கும். நாயகமே, உங்கள் வீட்டு பெண்கள் நிறைய பேர் தங்களை சந்திக்க வருவதால் அவர்கள் கொஞ்சம் புர்காக்களோடு கொஞ்சம் வெளியே வராமல் அவர்கள் தங்களை பாதுகாத்திருந்தால் நல்லது என்று நான் சொல்ல நினைத்தேன். அல்லாஹ் குர்ஆனிலே ஆயத்தை இறக்கினான், மூமினான பெண்கள் தங்களுடைய ஆடையை புர்காக்களை அணியட்டும் என்று அல்லாஹ் ஆயத்தை இறக்கினான். அல்லாஹ் இறக்குனது எனக்கு எண்ணத்துல வந்து நான் மனசுல கொண்டு இப்படி ஒரு சட்டத்தை நபிட்ட சொல்ல போற போது, வாஃபக்க ரப்பி, ரப்பு எனக்கு நேர்பாடாகி வந்தான். எப்படிப்பட்ட உமர்! அவர் நாவில் அல்லாஹ் பேசினான். இன்ன ஷைத்தான லா யந்திகு, லா யந்திகு ஃபீ ஃபஜ்ன் யந்திகு ஃபீஹி உமர். முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஷைத்தானுக்கு கூட இந்த உலகத்துல பயம் இருக்கும் என்றால் உமரை பார்த்து தான் பயப்படுவான். உமர் போகும் பாதையில் ஷைத்தான் குறுக்கே வந்தால் உமர் அந்த வீதியில நுழைஞ்சிட்டதுக்காக ஷைத்தான் திரும்பி போயிடுவான். நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷைத்தானையே திரும்பி ஓட வைத்த ஒரு மனிதர் இந்த மண்ணில் வாழ்ந்தார்கள் என்றால் வல்லல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் பாக்கியம் பெற்ற சைதுனா உமரே ஃபாரூக் ரழியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வே பேசினான் அவர்களின் வாழ்க்கையை, அல்லாஹ்வே சொன்னான் அவர்களின் விருப்பத்தை. அப்படிப்பட்ட உமர் இங்கே வந்து இவரை சந்திக்கிறார்கள். இவரிடத்தில் எனக்கு துஆ செய்யுங்கள் என்கிறார்கள். எங்கே உயர்த்தினான் அல்லாஹ்? நீங்கள் நன்கு புரிய வேண்டும், ரப்பு தன் அற்புதத்தை வெளிப்படுத்துவதற்கு மிக மெல்லிய மனிதர்களை தேடி எல்லாம் வெளிப்படுத்துறதில்லை. அல்லாஹ் தன்னோடு தேர்ந்தெடுப்பதற்கு பெரிய பெரிய தகுதியுடையவங்களை பார்த்து தேர்ந்தெடுக்கிறது இல்லை, சாதாரண அடிமைகளை கூட தேர்ந்தெடுத்து விடுகிறான் ரப்புல் ஆலமீன். அப்துல்லா இப்னு அப்பாஸை சந்திப்பதற்கு குரைஷி பெருமக்கள் வருகிறார்கள். அப்துல்லா இப்னு அப்பாஸை சந்திப்பதற்கு குரைஷி பெருமக்கள் வருகிறார்கள். குரைஷி பெருமக்கள் எப்போதுமே கொஞ்சம் புகழை பெருமையை விரும்பும் காலத்தில் வாழ்ந்தவர்கள். அவங்களுக்கு பேரே குரைஷின்னு வச்சிருந்தாங்க. குரைஷின்னா கடல்ல கிடக்கிற மீன்ல ராஜ மீனுக்கு பேர் தான் குரைஷ். அந்த எல்லா மீனுக்கும் தலைமை தாங்குற மீன், அந்த மீன் தான் ராஜா, குரைஷ். அதனாலதான் அரபு குலத்துல எல்லாரும் விட நாங்கள் பெருமைக்குரியவர்கள் குரைஷின்னு வச்சிருந்தாங்க. பெருமைக்குரிய கோத்திரம் அது, அவங்களுக்குன்னு ஒரு தனி மதிப்பு. அந்த உயர்ந்த கோத்திரத்தில் தான் உத்தம நபிகளும் பிறக்கிறார்கள். அந்த கோத்திரத்துக்கும் குலத்துக்கும் அந்த கூட்டத்துக்கும் எத்தனை பெருமை இருந்தாலும் அத்தனை பெருமையையும் கீழே போட்டு அந்த பெருமைக்கெல்லாம் பெருமை முஹம்மது ரசூலுல்லாஹி கொண்டு கொடுத்தான் அல்லாஹ், நபிபெருமானாரை கொண்டு கொடுத்தான். எனவே சொல்வார்கள் பெருமானார், குறைஷிகளை நீங்கள் நேசியுங்கள் என்கிறார்கள் ஒரு கட்டத்தில். என்ன, குறைஷிகள் பெருமானாருடைய குடும்பம், அந்த குடும்பத்தை நேசிப்பது நமக்கு பாக்கியம். கிட்டத்தட்ட அந்த குடும்பம் ஒரு காலத்தில் பல பேர் எதிரியா இருந்தாங்க. இன்னொரு காலத்தில் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அன்னலார் பிறந்ததால் அவர்களில் பல பேரை பல லட்சம் பேர்களை அல்லாஹ் ஈமானுடைய வாழ்க்கைக்கு தேர்ந்தெடுத்தான். அதிகமா இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிற வாய்ப்பு குறைஷிகளுக்கு கொடுத்தான். குறை
மனிஷிகள் பொதுவா அந்த மாதிரி ஒரு பெருமையும் எதிர்பார்ப்பும் ஒரு காலத்தில் இருந்தது. குறைஷி மக்கள் தலைவர்கள் அப்துல்லா இப்னு அப்பாஸ் சந்திக்கிறார்கள். அப்துல்லா இப்னு அப்பாஸ் அன்றைக்கு அவர் கவர்னராக இருக்கிறார். சையதுன அலி ரலியல்லாஹுடைய ஆட்சி காலம். ஹஜ்ரத் அலி அவர்களால் கவர்னர் ஆக்கப்பட்டிருக்கிறார். அப்துல்லா இப்னு அப்பாஸ் தலைமை தரப்பட்டிருக்கிறார். கல்வியின் சிகரம் ஒழுக்கத்தின் முன்மாதிரி அப்துல்லா இப்னு அப்பாஸ் கல்வியின் சிகரம், ஒழுக்கத்தின் முன்மாதிரி. இங்கே வந்திருக்கிற எங்கள் சகோதரிகளுக்கும் பெரியவர்களுக்கும் நான் சொல்வேன், நீங்கள் நன்கு விளங்கணும், நல்ல பதிவு செய்யணும். ஒவ்வொரு பிள்ளைகளும் அவர்கள் ஆரம்ப காலத்திலிருந்து வாழ்கிற போது, வளர்கிற போது, உருவாகிற போது எப்படிப்பட்ட உயர்ந்த தன்மைகளை பிரதிபலிக்கிறார்களோ அந்த தன்மைகளால் அவர்களின் பிற்காலம் லட்சோபலட்ச மக்களால் அவர்கள் பின்பற்றப்படுகிறார்கள். அல்லாஹ் உங்களுக்கு எனக்கு தோல்வி செய்வானாக. இங்கே வளர்ந்து வருகிற நமது பிள்ளைகளை அல்லாஹ் உயர்த்துவானாக. அப்துல்லா இப்னு அப்பாஸ் சின்னம் சிறிய பிராயத்திலிருந்து ஒழுக்கம் பெற்றவர்கள், கல்வி பெற்றவர்கள். எப்படிப்பட்ட கல்வி! அப்துல்லா இப்னு அப்பாஸை பாராளுமன்றத்தினுடைய முதன் மனிதர்கள் உட்கார வைக்கிறார். உமரே ஃபாரூக் சஹாபிகள் கேட்டாங்க, இன்னலனா அபுனாவுன் மிஸ்லா. இமாம் புகாரி இந்த ஹதீஸை பதிவு செய்கிறார். அப்துல்லா இப்னு அப்பாஸ் சின்ன புள்ள, நாடாளுமன்றத்திலே அவர்களை முதலணியிலே கொண்டு உட்கார வைக்கிறீர்களே. எங்க வீட்லயும் எங்களுக்கும் இப்படிப்பட்ட பிள்ளைங்க இருக்கிறார்களே. பொறாமை அல்ல, நம்ம பிள்ளைங்களும் இப்படிப்பட்ட சபையில முதன்மை வகிக்கணும்னு எல்லா தந்தைக்கும் ஆசை இருப்பதை போல் அந்த பெருமக்களுக்கும் இருந்தது. அது பெருமை அல்ல. என் மகன் தலைமைக்கு வரணும்னு சொல்லி நினைப்பது ஒரு தந்தைக்கு இருக்கக்கூடிய அவா ஆசை. அந்த ஆசையை நிறைவேற்றுவது பிள்ளைகளின் கடமை. ஒரு காலம் நான் சனது பெற்று வந்த பின்னால் ஊரிலே பணியாற்றிய காலம், ஒரு கப்ப ஒரு ஒரு பாக்கியம் இருந்தது. பெருநாள் தொழுகை முடிந்தால் நம்ம ஊர் பழக்கம், பல பெரிய மனிதர்கள் வீட்டுக்கு முசாபா செய்ய வருவாங்க, கூட்டம் கூட்டமா வருவாங்க. நம்ம ஊர்ல பழக்கம் எல்லாத்தையும் பெரிய மனிதர்களை போய் முசாபா செய்வாங்க. இப்போ நான் அன்னைக்கு புதுசு எங்க வீட்டுக்கு கூட்டம் கூட்டமா வந்தாங்க. நான் இமாமாக இருக்கிறேன், மதரசாவின் பொறுப்பில் இருக்கிறேன், எனக்கு வயசும் கூட கம்மி தான். ஆனால் ஆலிம் நம்ம இமாம், நமக்கு பின்னால் தொழுதவங்க, நண்பர்கள், இப்படி ஒரு பெருங்கூட்டம் பெருநாள்ல வந்து சந்திக்க வர்றாங்க வீட்டில். அப்போ என் தாயார் இருக்கிறாங்க, தகப்பனா கொஞ்சம் வீட்டில் பெருநாள் தொழுதுட்டு வெளியில் போயிட்டாங்க. அவங்க பஜார்ல கடை இருந்துச்சு, வெளியில் போய் பெருநாள்லாம் தொழுக பின்னால கடையில் போய் அவங்க அண்ணன் அவங்க இருப்பாங்க, பாப்பா அப்படி ஒரு பார்வை பார்த்துட்டு ஒரு மேல் போயிட்டாங்க. நான் வீட்டில் இருக்கிறேன், கூட்டம் கூட்டமாக வந்து முசாபா செய்கிறாங்க. தாயார் பார்த்துக்கிட்டே இருந்து கண்ணீர் வடிக்கிறாங்க. பாப்பாவை போய் கூப்பிட்டுவான்னு சொல்லி அனுப்புகிறாங்க தம்பியை பிடிச்சி. பாப்பா கொஞ்சம் வரத்துக்கு லேட்டாகி போச்சு. அதுக்கு பின்னாலே ஆட்கள் வந்தாங்க. பாப்பா வந்தோன்னு அம்மா சொன்னாங்க, என்ன இப்படி செய்துட்டீங்க, இந்த பாக்கியத்தை பார்க்கறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணுமே, என்ன இந்த பாக்கியத்தை பார்ப்பதற்கு கொடுத்து வச்சிருக்கணுமே. நம்ம பிள்ளைய பெரிய பெரிய மனிதர்கள் எல்லாம் வீட்டுல வந்து முசாபா செய்யறாங்க, கட்டி அணைக்கிறாங்க, இந்த காட்சியை கண்கொள்ளா காட்சியை பார்க்காம நீங்க எங்க போயிட்டீங்கன்னாங்க பாப்பாட்ட. பாப்பாவுக்கும் கூட கண்கலங்கிற இடம் அம்மா கொடுத்தாங்க. நான் சொல்வது, நம்முடைய பிள்ளைகள் உயர்கிறார்கள், வளர்கிறார்கள், மதிக்கப்படுகிறார்கள், மார்க்கமுடையவர்களாக, ஷரியத்துடையவர்களாக, சாலிஹீங்களால் நமது பிள்ளைகள் பேசப்படுகிறார்கள் என்றால் அதைவிட பெற்றோர்களுக்கு என்ன இருக்க வேண்டும், அதை விட பெரிய பாக்கியம். அப்படியானால் நமது பிள்ளைகள் அப்படி பேசப்படும் இடத்தில் கொண்டு நிறுத்த வேண்டிய கடப்பாடு நமக்கு இருக்கிறதா இல்லையா? நமது பிள்ளைகளை உயர்த்துகிற இடத்தில் கொண்டு நிறுத்த வேண்டிய கடப்பாடு நமக்கு இருக்கிறதா இல்லையா? இன்றைக்கு நான் நினைத்து பார்த்தால் எனக்கு கண்ணீர் வடியும். எனக்கு இப்போது தாயும் இல்லை, தந்தையும் இல்லை. அவர்கள் வார்த்தெடுத்த வாழ்க்கையில் அவர்களுக்கு நான் தினமும் துவா செய்யாத வாழ்க்கையே எனக்கு இல்லை. அல்லாஹ் அவர்களின் மன்னரை சொர்க்க பூங்காவாக்கி வைப்பானாக. எங்கள் அன்பு நண்பர்களே, தாய்மார்களே, நான் உயர்வதும் வளர்வதும் என்னுடைய ஆரம்ப காலத்தை கொண்டு இருக்க வேண்டும். அங்கே வளர்கிற போது எந்த காலத்திலும் இந்த உயர்வை யாரும் தடுக்க முடியாது. சின்னம் சிறிய பிராயத்திலிருந்து நீங்கள் கொடுக்கிற வாழ்க்கை தான் உங்கள் பிள்ளைகளை சிகரம் தொட வைக்கும். அந்த பிள்ளைகளுக்கு நல்லவர்களின் நெருக்கம் கிடைக்கிற போது அல்லாஹ்வின் அன்பையும் அது தேர்ந்தெடுத்து கொடுத்து விடும். இங்கே உமர் இப்னு கத்தாபின் அரண் மிகப்பெரிய நாடாளுமன்றத்தில் அப்துல்லா இப்னு அப்பாஸ் முதன்மைப்படுத்தப்படுவார். அப்போது சஹாபாக்கள் எந்த ஒன்றையுமே ஆசைப்படாத பெருமக்கள், எந்த ஒன்றையுமே தனக்கு வேணும்னு கேட்காத பெருமக்கள். இங்கே
நபித்தோழர்கள் சர்க்காரை ஆளும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் பாசறையில் பயின்றவர்கள். உலகத்தின் மீது அவர்களுக்கு பிரியம் இல்லை, பதவிகள் மீது ஆசை இல்லை. எப்போதாவது அவங்க பதவியை நேசித்தார்கள் என்றால் அங்கே ஏதேனும் ஒரு பெரிய பாக்கியத்தை பெருமானார் சொல்வார்கள், அப்ப நேசிக்கிறாங்க, இல்லைன்னா நேசிக்கிறது இல்லை. ரெண்டு கட்டத்தை இமாம் புகாரி எழுதுகிறார். புகாரி ஷரீஃபிலே நஜரானில் இருந்து ஒரு கூட்டம் வருகிறார்கள். நஜரான் தேசம் கிறிஸ்தவ மக்கள் வாழ்ந்து கொண்டிருந்த பகுதி, கிறிஸ்தவர்கள் வாழ்ந்த நஜரான். பாதிரியார்கள் வந்திருக்கிறார்கள், அங்குள்ள பெரிய மனிதர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு முன்னால் தங்களை ஒப்படைக்கிறார்கள். ஒப்படைச்சிட்டு சொன்னாங்க, எங்க ஊருக்கு நாங்கள் இப்போது ஏற்றுக்கொள்கிறோம் உங்களை. எங்க ஊர்ல ஏத்துக்கிடாதவங்களுக்கு வரிகளை கட்டிடுறோம், எங்க ஊருக்கு ஒரு பொறுப்பாளரை நீங்கள் அனுப்புங்கள். எங்க ஊருக்கு ஒரு தலைவர் அனுப்பி வையுங்கள் உங்கள் தோழர்களில். அவர் எப்படி இருக்க வேண்டும்? அமீனன், நம்பகத்தன்மை உடைய நம்பிக்கையாளரை. எப்படிப்பட்டவர்? எல்லா வகையிலும் நூத்துக்கு நூறு அவர் ஒரு நம்பிக்கைக்கு பாத்திரமானவராக, அல்லாஹ்விடத்திலும் தங்களிடத்திலும் மக்களிடத்திலும் அவர் நம்பிக்கையான மனிதராக இருக்க வேண்டும். அப்படி ஒரு ஆள் அனுப்பி வைங்க சொன்னது. நஜரானுடைய பாதிரிகளும் பெருமக்களும் ஆத்தமும் நபியின் சொன்னாங்க பதில், நான் இப்போது அனுப்புவேன் அமீன் ஹாதியில் உம்மா, இந்த சமுதாயத்திற்கே அமீனை அனுப்புகிறேன்டா. அவர் உங்களுக்கு அமீன் இல்ல, அமீன்னா இன்னைக்கு செக்ரட்டரிக்கு அமீன் போடுவாங்க. ஒரு ஜமாத்தினுடைய செக்ரட்டரி, இன்றைக்கு ஒரு பொதுச் செயலாளர், அவர்களுக்கு போடுகிற வார்த்தை அமீன். நான் இந்த சமுதாயத்திற்கே செயலாளராக இருப்பவரை அனுப்புகிறேன், நம்பிக்கையாளரை அனுப்புகிறேன். அந்த வார்த்தை தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார அனுப்ப போறாங்க? அந்த சபையில பெருமானாருடைய தோழர்கள் இருக்க நபி பெருமான் அப்படி ஒரு பார்வை பார்த்தாங்க. அபூபக்கர் சித்தீக் உட்பட மூத்த சஹாபிகள் பல பேர் தங்களுடைய உடலை அசைச்சு காட்டினாங்களா, நாங்க இருக்கிறோம். பதவியின் மீது தேட்டம் இல்லாதவர்கள், தாகம் இல்லாதவர்கள். உலகத்தின் அற்ப பொருளை என்றைக்கும் நேசித்ததில்லை. அல்லாஹ்வின் ரசூல் இப்படி சொல்வார்கள், எங்களிடத்தில் பதவியை கேட்டால் கேட்டவர்களுக்கு கொடுக்க மாட்டோம். பதவி என்பது கேட்டு கிடைத்தால் அந்த பதவியில் நீ சுமத்தப்படுவாய், அந்த பதவி உனக்கு சுமையாகும், அது தானாக வந்தால் உனக்கு உதவி செய்யப்படும். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌபி செய்யணும். இன்னைக்கு எல்லாம் ஒரு காலம் மோசமா போயிருக்கு. பதவிங்கிறது ஆசையாகி தேவையாகி தேட்டமாகி பதவியை தக்க வைப்பதும் தேடுவதும் என்பது சாதாரண மக்களை தாண்டி பெரிய மனிதர்களை தாண்டி மார்க்கமுடையவர்களையும் பாதித்திருக்கிறது, மார்க்கமுடையவர்களையும் பாதித்திருக்கிறது. ஒரு காலத்தில் பள்ளிவாசலுக்கு நிர்வாகத்துக்கு யாரையோ ஒரு கூப்பிட்டா வரமாட்டாங்க. அப்போ அப்போ நீங்க தலைவரா இருங்கன்னா நல்லா இருப்பதா வேண்டாம் இல்லையா, அதுல பொறுப்புக்கு வரமாட்டாங்க. எந்த பொறுப்புக்கும் வருவதற்கு பயந்து வாழ்ந்த ஒரு சமூகம். இன்றைக்கு பள்ளிவாசல்கள் பல பள்ளிகளில் தேர்தல் வைத்து சண்டையிடுகிற நிலை, யார் ஓட்டு போடுறாங்களோ அவர்களை தனியா கொண்டு கவனிக்கிற நிலைகள் எல்லாமே இப்படி ஒரு காலத்தை சந்தித்திருக்கிறோம். நமக்கு பயமாக இருக்கிறது. அபூதர்கள் விவாரி வந்து கேட்டாங்க, நாயகமே எனக்கு ஒரு பொறுப்பை தாங்கல என்று. பெருமானா சொன்னாங்க, கேட்டா பொறுப்பை கொடுக்க மாட்டோம், நாங்கள் கேட்டா உங்களுக்கு பொறுப்பை கொடுக்க மாட்டோம். ஏன்னா நீங்க அதெல்லாம் வேண்டாம், நீங்க உங்க வேலையை பாருங்க முடிச்சுட்டாங்க. யாருக்கு? அபூதர்கள் விவாரி. நாங்கள் இமாரத்தை தலைமைத்துவத்தை உலகத்தில் கேட்டால் கொடுக்க மாட்டோம், இதுதான் சுன்னத்து. நம்ம இன்னைக்கு ஞாபகம் வைக்கணும், பதவி வேணும்னு கேட்டு வரணும்னா அவங்களுக்கு கொடுக்க கூடாது. ஆனா இன்னைக்கு கேட்கறது ஒரு ஆள் இல்ல, ஒருத்தருக்கு ஒருத்தர் நின்னா தேர்ந்தெடுத்துடலாம். 10 பேர் போட்டி போடுறாங்க ஒரு தலைமைக்கு, ஒரு செயலாளருக்கு. இது பொது இடங்களை தாண்டி, சமூகத்தை தாண்டி, சரியத்தை, அதுக்கு மேலாக கல்வியாளர்களும் இன்றைக்கு இதிலே பலியாகிறார்கள். நான் இங்கே ஒரு செய்தி சொல்ல வந்தேன், ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் இப்போது ஒரு ஹக்குல் அமீனை அனுப்ப போகிறேன், அமீன் ஹாதியில் உம்மா அப்படின்னு சொன்ன போது சாபாக்களே ஆசைப்பட்டாங்க. பெருமானார் அப்படி ஒரு பார்வையை நீட்டினாங்க. பக்கத்தில் இருந்த சாபாக்கள் எங்க பார்வையை தூக்கிறீங்க, நாங்க தான் பக்கத்துல இருக்கிறவங்க, கணச்சு விட்டாங்க. கணக்குறாங்க, ஏன் நபிக்கு தெரியாமல இருக்கிறது. பெருமானார் கொஞ்சம் தொலை பார்த்து விட்டு சொன்னார்கள், எழுந்திரீங்கள்,
எங்கே அபூபைதா? செய்தா அபூபைதா எழுந்திருக்கிறார்கள். நான் இவரை அனுப்புகிறேன். அமீன் உஹாதியில் உம்மா, இந்த உம்மத்தின், இந்த சமுதாயத்தின் அமீன், இந்த சமூகத்தின் நம்பிக்கையாளர், செய்கரற்றி அதற்கு அபூபைதா என்கிறார்கள் நபிகள் நாயகம். சாபாக்கள் பல பேர் நாங்க ஆசைப்பட்டோம். எதற்கு? அந்த பேர் பெருமானாரால் கொடுக்கப்படும் போது நான் அல்லாஹ்ட்ட நம்பிக்கையாளனாக அங்கீகரிக்கப்படுவேன் இல்லையா? அதுக்காக ஆசைப்பட்டோம். நாளைக்கு அல்லாஹ் எங்களை அமீன் ஆதியில் உம்மா, இந்த உம்மத்தின் நம்பிக்கையாளரே என்று ரப்பு கூப்பிடுவான். ஏன்? ரப்பின் ஹபீபு கூப்பிட்டதற்காக வேண்டி. அப்ப பதவி விரும்புறாங்க. எந்த காலத்திலும் விரும்பாத பெருமக்கள். இன்னொரு பக்கம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஹதீஸ் இமாம் புகாரி அறிவிப்பாங்க, ஹைபருடைய காலம், காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சாபாக்கள் கூடி இருக்கிறாங்க. சொன்னாங்க, நான் ஹைபர் வெற்றி பெறணும், அந்த கோட்டையை கைப்பற்றணும், நான் ஒருவரை அனுப்புவேன். அப்படிப்பட்ட அந்த மனிதர் யார் என்று சொன்னால், யுஹிப்புல்லாஹு வ ரசூலுஹு வ யுஹிப்புஹுல்லாஹு வ ரசூலுஹு, அவர் அல்லாஹ்வையும் ரசூலையும் நேசிக்கிறார். அல்லாஹ்வும் ரசூலும் அவரை நேசிக்கிறார்கள். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் அந்த நசீப வழங்கல். நம்ம அல்லாஹ்வை நேசிக்கிறதுல ஏதாச்சும் டவுட் இருக்கா? ரசூலை நேசிக்கிறோம், அதுல எதுவும் சந்தேகம் இருக்கா? இல்ல. அல்லாஹ்வும் ரசூலும் நம்ம நேசிக்கிறீங்களா? காதல் ரெண்டு பக்கம் இருந்தா தான் வெற்றி பெறும். காதல் ரெண்டு பக்கம் இருக்கணும். நான் ரப்ப நேசிக்கணும், ரப்பு என்ன நேசிக்கணும். ஆனா பெருமானார் அந்த சிவத்தை சொல்லிட்டாங்க, அல்லாஹ்வையும் ரசூலையும் அவர் நேசிக்கிறார், அல்லாஹ்வும் ரசூலும் அவரை நேசிக்கிறார்கள். அதோட நிறுத்தல்ல. அவர் போவார், அவர் கையில் இந்த ஹைபர் வெற்றியாகும். நாங்கள் சொல்லலாரே சார், இப்போ சஹாபாக்கள் எல்லாரும் தன்னை ரசூலுல்லா அந்த பதவி கொடுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அவங்க கையில நான் கொடிய கொடுத்து அனுப்புவேன்டாங்க சலதா. லோதி என்ன ராயா, கொடி அவங்க கையில தான் கொடுக்க போறேன்டாங்க. இஸ்லாமிய ஜெண்டாவை அவங்க கொண்டு போகணும், அவங்க கையில வெற்றின்றாங்க. சஹாபாக்கள் சொல்றாங்க, நாங்க எல்லாருமே ஆசைப்பட்டோம், என்ன பதவிக்கு அல்ல, அந்த தலைமைத்துவத்துக்கு அல்ல, அல்லாஹ்வும் ரசூலும் அவரை நேசிக்கிறார், அல்லாஹ்வை ரசூலை அவர் அஹமதிபுன் அம்பல் ரஹமத்துல்லா அலி வஃபாத்தானாங்க. ஒரு பெரிய சீதேவி, பெரிய மகான், ஒரு பெரிய சூஃபி, ஒரு சட்ட மேதை. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அடிக்கடி கனவுல கண்ட ஆனந்தம் கண்டவர்கள். ஒரு கட்டத்தில் அல்லாஹ்வை பார்த்தேன்னா, அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌஃபீக் செய்யட்டும், ராயித்து ரப்பி ஃபி மனாமி, என் கனவில் ரப்பை கண்டேன், ரப்பிடத்தில் கேட்டேன், விமாதாய தத்தர்ரபக்கல் முத்தத்தர்ரிபோன், உன்னை நெருங்கியவர்கள் எதை கொண்டு நெருங்கினார்கள் என்று கேட்டேன். உன்னை நெருங்கியவர்கள் எல்லாம் எதை கொண்டு நெருங்கினார்கள்? அமதிபு நம்பல் சொல்றாங்க, அல்லாட்ட கேட்டாங்களா, மனாமுல ரப்ப பார்த்தாங்களா. இன்னைக்கு ரப்ப மனாமுல பார்க்கிற அளவுக்கு, கனவுல பார்க்கிற அளவுக்கு அந்த பெருமக்களின் வாழ்க்கையை நான் என்ன சொல்வது? அல்லாஹ் அப்படி ஒரு வாழ்க்கை நம்ம வாழணும், தௌஃபீக் செய்யணும். ஏதோ கொஞ்ச காலம் அர்த்தமுள்ள, அன்புள்ள, ஆதரவுள்ள, ரப்பனுடைய மிகப்பெரிய தொடர்பு உள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து விட்டால் நான் எப்படி சிறக்கிறேன், எப்படி ஜொலிக்கிறேன், என்னை வைத்து அல்லாஹ் எத்தனை வேலை வாங்குவான், என்னை பார்ப்பவருக்கு கூட அல்லாஹ் இதாயத்தை தாண்டி விலாயத்தையே கொடுத்து விடுவான். அல்லாஹ் தௌஃபீக் செய்யட்டும். அந்த வாழ்க்கைக்கு நான் வந்தால், ஆயித்து ரப்பி வி மனாமி, அல்லாஹ்வை கனவில் கண்டேன், கேட்டேன். நம்ம பெருமக்கள் எழுதுறாங்க, பார்க்க முடியும்ட்டு எழுதுறாங்க. அந்த தகுதி உள்ளவங்க பார்க்கணும், பார்க்கிற அந்த கண்ணும் இருக்கணும், பார்க்கிற அந்த கண்ணு வேணும். எல்லாராலையும் எல்லாத்தையும் பார்க்க முடியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுக முடிஞ்சு சத்தம் கொடுத்தாங்க, பின்னால் நின்று தொழுகிறவர்கள் உங்கள் தொழுகையில் கவனம் இருங்கள், எச்சரிக்கையாக இருங்கள். ஏன் தெரியுமா? நான் முன்னால் பார்ப்பதை போல் பின்னாலும் பார்க்கிறேன். அந்த பார்வை நமக்கு இல்லை, இல்லைங்கிறதுனால பார்வையே இல்லை என்று பொருளா? நான் பின்னால் பார்க்கிறேன். சாபாக்களை வழிநடத்த வந்த அந்த வல்லல் நபிகள் எப்படி வழிநடத்துகிறார்கள்? எனக்கு பின்னால கூட நீங்க சலசலப்பாக கூடாது, பின்னால கூட கவனம் புதைந்து விடக் கூடாது. அப்ப முஹம்மது ரசூலுல்லாஹ்
எல்லாம் அதிக வழிகாட்டியாக இருக்கிறாங்கன்னா உலகத்துல பெரிய மாற்றங்கள் ஏன்? நம்ம ஒரு குறிப்பிட்ட எல்லையில பார்த்து வழி நடத்துவோம். பெருமானார் எல்லா எல்லையிலும் பார்த்து வழி நடத்துகிறார்கள். சரியான நேரத்தில் நான் முடிச்சுக்கிடுவேன். எல்லா கூட்டத்திலையும் சொல்றது, இப்ப யாரும் கையம் தர்றது இல்ல, ஒரு கண்ணியத்தை கருதி. இன்னொரு பக்கம் அவங்களுக்கு தெரியும், இவ்வளவுதான் அவங்க எல்லாம் பேசுவாங்கன்னு தெரியும். ஏன்னா அதுல சூழ்நிலை நிலவரம், அதுக்கு நாங்க முடிச்சுக்கிடுவோம். அதே மாதிரி நம்ம புள்ள அனசும் அவருக்கு விளங்கும், அதுக்குலாம் இவ்வளவு ஒரு டயத்துல நிறுத்திக்கிடுவாங்க. எனக்கும் தெரியும் உங்களுடைய ஆர்வம் இன்னும் கொஞ்சம் வேணுமே நினைக்கும் போது நான் முடிச்சுக்கிடுவேன். ஏன்னா அந்த ஆர்வம் உங்களுடைய ஹயாத் வரைக்கும் இருக்கணும். ஆர்வத்தை தக்க வைக்க மக்களை வந்து அலுப்பு தட்டி அனுப்புறதுங்கிறது சரியத்தை அனுமதிக்காத ஒன்று. இப்பெருமான் வார வாரம் பேசுகிறீர்களே, தினமும் பேசுங்கள் என்று சொன்ன போது, நீங்கள் அலுப்பு தட்டாமல் இருக்கிற வரையிலும் நான் பேச விரும்புகிறேன் என்றார்கள். அலுப்பு தட்டி பேசக்கூடாது. இங்கே நான் சொல்ல வந்த செய்தி, விமாதா எத்தக்கர்ரபக்கள் முத்தக்கர்ரி போல், ரப்பே உன்னை நெருங்கினாங்களே, எதற்கொண்டு நெருங்கினாங்க? அல்லாஹ் கனவுளை பார்த்தா நம்ம கேட்கறது வேற என்னமெல்லாமையோ கேட்போம். ரப்பே நீனே வந்துட்ட, என் அடுத்த தலைமுறை 10 தலைமுறை நிம்மதியா இருந்து சாப்பிடணும்னு கேட்டுக்க மாட்டோம். ரப்ப கனவுளை பார்த்துட்டு என்ன கேட்கறது, 10 தலைமுறை சும்மா இருந்து சாப்பிடணும் ரப்பே உதவி செய்யு கேட்டிருப்போம். அவங்க கேட்டாங்களா, உன்னை நெருங்கியவர்கள் எதை கொண்டு நெருங்கினார்கள்? இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் அல்லாஹ் சொன்னான், பி திலாவத்தி கலாமி, என் திருக்குறானை ஓதுவதால் நெருங்கினார்கள். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வான். பி திலாவத்தி கலாமி, என் குர்ஆனை ஓதிதான் என்னை நெருங்கினார்கள். ரப்பே குர்ஆனை ஓதுகிறவர்கள் அர்த்தமும் பொருளும் விளங்கி ஓதியவர்கள் நெருங்கினார்களா? அர்த்தமும் பொருளும் தெரியாமல் சரளமாக குர்ஆனை ஓதிக்கொண்டே இருந்தார்களே, அவர்கள் நெருங்கினார்களா? அர்த்தத்தை விளங்கி வேண்டுமா, விளங்காமல் ஓதியும் உன்னை நெருங்கினார்களான் கேட்டாங்களாம். அல்லாஹ் பதில் சொன்னானாம், நான் விளங்கி ஓதியவர்களும் நெருங்கினார்கள், பொருளே விளங்காமல் ஓதிக்கொண்டிருந்தவர்களும் நெருக்கம் பெற்றார்கள் என்றார்கள். எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஏன்னா அறுத்த விளங்கிதான் ஓதணும்னா நிறைய பேர் நெருங்க முடியாம போயிடுமே. அல்லாஹ்வே சொன்ன பதில், பி பகுமின் நௌபி ஹைரி பகுமின், அல்லாஹ் சொல்லிட்டான். அமது இப்னு ஹம்பல் அப்படிப்பட்டவங்க, ரப்பையே கனவுளை பார்க்குற அளவுக்கு அவங்க ஒஃபாத் ஆகிட்டாங்க. அவங்க ஒஃபாத்துக்கு பின்னால அவங்களுடைய மாணவரும் முரீதும் ஒருவர் கனவில் கண்டு அவர் கேட்டார், நீங்கள் மௌத்தா போனீங்களே அங்கே என்ன நடந்துச்சுன்னு கேட்டார். அமது இப்னு ஹம்பல் சொன்னாங்களாம், என்னை கபூரில் அடக்கிட்டாங்க, மூடிட்டாங்க, எல்லாரும் போயிட்டாங்க, 2 மடக்கு வந்தாங்க, என்னை தூக்கி உட்கார வச்சாங்க, கேட்டாங்க மன் ரப்புக்க, உன் ரப்பு யாருன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், என் ரப்பு யாருன்னு நீங்கள் கேட்கறதுக்கு நான் பதில் சொல்கிறேன், நீங்கள் போய் அவன்கிட்ட நான் தன் வாழ்க்கையில் அவர்களை மரணத்திற்கு பின்னால் சந்தித்தவர்கள் சொன்ன செய்தி, நம்ம வரலாற்றின் மீது ஆழமும் நம்பிக்கையும் உள்ளவங்க. அவங்க சொன்னாங்க, அவங்கள்ட்ட மலக்குமார்கள் கேட்டாங்க மண் ரப்புக்காண்டு, நான் கேட்டேன் மண் நல்லா யாருன்னு, ரப்பு யாருன்னு கேட்கிறேன், நான் பதில் சொல்றேன், நான் யாருன்னு அவன்கிட்ட முதல்ல கேளுங்கன்னாங்க. அவங்க ரெண்டு பேரும் சொன்னாங்களே, இந்த மாதிரிலாம் நாங்கள் எதிர்கேள்விலாம் கேட்க மாட்டோம், பதில் கரெக்டாக சொல்லுங்கன்னாங்க. இல்லை இல்லை, எனக்கு நான் யாருன்னு தெரிஞ்சாதான் நான் பதில் சொல்லுவேன்றாங்க. அல்லாட கேட்டாங்க, ரப்பே புதுசா ஒரு ஆள் அடங்கியிருக்கிறாரு, ரப்பு யாருன்னு கேட்டா அவர் எங்களை பாடப்படுத்துறாரு, நான் யாருன்னு கேட்கிறாரு. அல்லாஹ் சொன்னானா, அவர்கிட்ட பதில் சொல்லுங்க, ஹுவாப்தி, அவர் என் அடியார் என்று பதில் சொல்லுங்கள், அவர் என் அடியார் என்று பதில் சொல்லுங்கள். அமது இப்னு ஹம்பல் சொன்னாங்களா, அதுக்கு பின்னால் அவங்க சொன்னாங்களா, நீங்க என்ன கேள்வி கேட்க நான் பதில் சொல்றேன், ஏன்னா நான் காலம் பூரா வாழ்ந்த காலம் பூரா எல்லா நிமிடமும் எல்லா நேரமும் இரவும் பகலும் விழிப்பும் உறக்கமும் நான் என் ரப்பு அல்லான்னு சொல்லிக்கிட்டு தான் வாழ்ந்தேன். ஒண்ணு மட்டும் எனக்கு தெரியாம இருந்துச்சு, அவன் என் அப்தா ஏத்துக்கிட்டானான்னு தெரியாம இருந்தேன், அவனை நான் ரப்பாக ஏத்தேன், காலமெல்லாம் சொன்னேன் ஹோ ரப்பி,
என் ரப்பு அவன்தான் என்று சொன்னேன். நான் எப்போதும் உறக்கத்திலும் விழிப்பிலும் அவனை ரப்பாக ஏத்தேன் சொன்னேன், ஒன்று தெரியவில்லை. என்னை அவன் அடியானாக ஏத்தானா என்று தெரியவில்லை, அது இப்போது தெரிய பிரியப்பட்டேன். அல்லாஹ் என்ன அடிமேன்னு சொல்லிட்டான், இப்ப நான் எல்லா கேள்விக்கும் பதில் சொல்ல தயார் என்றேன். கனவிலே விளக்கம் சொன்னார் இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல். அன்பர்களே, ரப்ப நம்ம நேசிக்கிறோம், ரப்ப நம்ம நேசிக்கிறது தான் பெரிய வாழ்க்கை. நம்ம ரப்பூன்னு அவனை சொல்றோம், அவன் அப்துன்னு நம்மளை ஏத்துக்கிடணுமே. இங்கே சஹாபாக்கள் சொன்னாங்க, நாங்க ஆசைப்பட்டோம் இந்த ஹைபருக்கான போர்க்களத்தினுடைய தலைமைத்துவத்தினுடைய கொடி கொடுக்கப்படும் இடத்தில் நாங்கள் இருக்கணும்னு ஆசைப்பட்டோம். எந்த காலத்திலும் பதவியை விரும்பாதவர்கள், எந்த காலத்திலும் பொறுப்பை கேட்டுப்பெறாதவர்கள் அன்னைக்கு ஆசைப்பட்டோம். என்ன, அல்லாஹ்வாலும் ரசூலாலும் அவர் நேசிக்கப்படுகிறார். அல்லாஹ்வ ரசூலை நாங்க நேசிக்கிறதுல எந்த அளவுக்கு நாங்க நேசிச்சோம்னா அந்த இடத்தை எங்களுக்கு பின்னால யாரும் பிடிக்க முடியாது. சஹாபாக்கள் அல்லாஹ்வ நேசிச்ச இடத்தை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசித்த இடத்தை யாரும் பிடிக்க முடியுமானா? முடியாது. ஆனால் அல்லாஹ்வும் ரசூலும் எங்களை நேசிச்சா அப்படின்னா அது எங்களுக்கு தெரியணும். இப்ப ரசூல் ஸல்லம் சொல்லிட்டாங்க, அப்படி ஒருத்தர் இருக்கிறார், அவர் கையில கொடியை கொடுக்க போறேன். நாங்கள் ஆசைப்பட்டோம், பெருமானாருடைய ஒரு சுண்ணத்து எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. தப்புன்னு சொன்னாங்களாம், இன்ஷா அல்லாஹ் அது நாளை காலை யாருன்னு அறிவிக்கப்படும் தான். இந்த எதிர்பார்ப்பை வைக்கிறது, நாங்க சென்னத்துல பயான் செய்த தொடர் பயான்ல உச்சகட்டமா போய் இதற்கான விடை நாளைக்குன்னு சொல்லுவோம். அல்ல, சில பேருக்கு தூக்கமே வராது, ராத்திரியே போன் பண்ணி அதை சொல்லிடுங்களேன் பாப்பேன். ஏப்பா பொறுமையா இரு, காலையில சொல்லத்தானே செய்வோம், தொடர் பயான் தானப்பா. அது அந்த ஆர்வத்தை பாராட்டுகிறோம். இங்கே நபி பெருமான் நாளை என்கிறார்கள். சஹாபாக்களை குறித்து அன்னைக்கு ராத்திரி நடந்தது இமாம் புகாரி எழுதுகிறார். சஹாபாக்கள் அன்னைக்கு ராத்திரி யாருக்குமே தூங்கலையா, அவர்கள் இமைகளை உருட்டி கொண்டே இருந்தார்களாம், இமைகளை அப்படியே உருட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. சிந்திச்சாங்களாம், எப்படி யாராக இருக்கும், ஐயுஹும் யுஅதா, யாருக்கு கொடுக்கப்படும், நான் அல்லாஹ்வை நேசிக்கிறேன். ஒவ்வொருத்தங்க போய் சிந்திச்சாங்களாம், அல்லாஹ்வை நேசிக்கிறேன் எல்லா வகையிலும். அல்லாஹ் என்ன நேசிக்கிறானா, அவன் நேசிக்கிற இடம் என்ன, நான் எந்த தப்பும் பண்ணல, நான் எந்த தவறான வாழ்க்கையும் வாழல, யாருக்கும் துரோகம் செய்யல, என் வாழ்க்கையில ரப்புக்கு விருப்பம் இல்லாத ஒண்ணு நடக்கல, அப்ப நான் அல்லாஹ்வா நேசிக்கப்படுற இடத்துலதான் இருக்கிறேன் என்று டிக்ளேர் பண்றாங்க. அவங்க அவங்க நம்ம கையில கொடுக்கப்படுமான்னு மறுநாள் காலையில வந்து அந்த சபையில உட்கார்ந்தாங்க அப்படிங்கறது அந்த ஒரு செய்தியை உங்க இதயத்துல நான் பழிச்சிட விரும்புகிறேன். அவங்க சொன்னாங்க, இருந்தவர்கள் எல்லோரும் ராத்திரி தூங்காமல் கற்பனை செய்து சிந்தித்து விட்டு உட்கார்ந்த போது எல்லோரும் நினைத்தார்கள், எங்களுக்குத்தான் கொடுக்கப்படும் என்று நினைத்தார்கள். அதான் பெரிய விஷயம். அப்ப பாருங்க, எல்லாருமே இப்படி ஒரு முடிவுக்கு வர்ற அளவுக்கு வாழ்ந்திருக்கிறார்கள். நான் அல்லாஹ்வை நேசிக்கிறேன், அல்லாஹ்வும் ரசூலும் என்ன நேசிக்கிற மாதிரி எல்லா இடத்திலும் நான் வாழ்ந்திருக்கிறேன் என்ற முடிவை அத்தனை பேரும் எடுத்தார்களாம். என்னால் எடுக்க முடியாது, என்னால் எடுக்கவே முடியாது. இங்க இருக்கிற எங்கள் உஸ்தாதுமார்கள் உலமாக்கள் யாரும் நாங்கள் எடுக்க மாட்டோம், அல்லாஹ் ரசூல் நேசிக்கிற அளவுக்கு நாங்க வாழ்றோம். ஆனா அல்லாஹ் ரசூலா நேசிக்கப்பட்டு நாங்க டிக்ளேர் பண்ண முடியாது. எங்கேயோ ஒவ்வொரு இடத்திலும் எங்களுக்கு ஒரு பயம் இருந்து கொண்டே இருக்கிறது. எப்படிப்பட்ட மக்களை வல்லல் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தெடுத்தார்கள், எல்லோரும் நினைத்தார்களாம், நினைக்கிறார்கள் எங்கள் கையில் தான் எங்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுப்பார்கள். உட்கார்ந்திருக்கிறாங்க, அந்த அறிவிப்பே காதுல கேட்காத ஒரு ஆள் பேர சொல்றாங்க. இதான் வாழ்க்கை, அறிவிப்பே காதுல கேட்காத செய்தா அலி கேட்டவங்க ராத்திரி பூரா தூங்காம துவா செய்து என் கையில அந்த கொடியை கொடுக்கணும், அல்லாஹ்வாலும் ரசூலாலும் நான் நேசிக்கப்படுற இடத்துல இருக்கணும், அந்த மாதிரி கட்டத்தை அல்லாஹ் ரசூல் எனக்கு தரணும்னு ஆசைப்பட்டு உட்கார்ந்து இருந்தாங்க. அலி எங்கன்னு கேட்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வரலாற்றை லட்சம் தடவை சொன்னாலும் சுவை தட்டவில்லை, இந்த சுவையில் கொஞ்சம் குறை வர்றதே இல்லை. என்ன, இது பெரிய வரலாறு என்பதை விட இதில் இருக்கிற அந்த பொருள் சாரம் இருக்கு பாருங்க. சாபாக்கட்ட அந்த வாழ்க்கை, பதவியை விரும்பாதவர்களுக்கு பதவி இருப்போம், இத்தனை பெரிய நசீபுக்காக. அதிரத்த அலிய உடனே சஹாபாக்கள் சொன்னாங்க, இன்னொரு ரமதுன் அவ கண்ணோயால பாதிக்கப்பட்டிருக்கிறார். கண்ணோய் இன்ன இன்னொருத்தங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சுக்கணுமே பார்த்தாங்க. பெருமானார் வாத்தூபிய ஆளை தூக்கிட்டு வாங்கிட்டாங்க, அலியே கொண்டு வாங்கிட்டாங்க. செய்தி அலி வருகிறார்கள்,
கண்ணிலே உமிழ்கிறார்கள் பெருமானார். கண்ணோய் குணமா போச்சு. அலி அவங்க சொன்ன வார்த்தை ரொம்ப முக்கியம், என் ஹயாத்துல அதுக்கு பின்னால கண்வழியே வரல. என் ஹயாத்துல கண்வழியே வரல. அப்படி இன்னைக்கு யாராவது லேசா உமிழ் நீரை வச்சு நோயை குணமாக்குறவங்க இருந்தா நிறைய டாக்டர்கள் கைவிட்ட நோய் சிபாவாயிடும். ரசூலுல்லாஹ்வுடைய உமிழ் நீர் பெரிய மருத்துவம். இங்கே நான் சொல்ல வந்த செய்தி, ரெண்டு கட்டத்தில் சஹாபாக்கள் தங்களுக்கு ஒரு பதவி வரணும்னு நினைச்சாங்க. ஒன்று, என் பெருமான் இப்படிப்பட்ட புகழுக்குரிய வார்த்தைகளை சொல்கிற காலத்தில், இன்னொன்று அல்லாஹ்வோடு ரசூலோடு அவர்களுக்குள்ள அன்பை தீர்மானிக்கிற கட்டங்களை பெருமானார் சொல்கிறார்கள் என்றால் அப்பமெல்லாம் அந்த பதவி நமக்கு கிடைக்கணும்னு நினைக்கிறாங்க. உலகத்தினுடைய பொருளிலும் பதவிகளிலும் அவர்களுக்கு ஆசை இல்லை. ஆனால் இங்கே செய்யதுனா அபூபக்கர் சுத்தீகரன் இருந்தார் கிடைக்கணுமேங்கிறதுக்காக ஆசைப்பட்டாங்க. அந்த பதவி பறக்கத்தை உங்க பிள்ளைகளுக்கு கிடைக்கணும். ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும் அந்த ஆசை இருக்கணும், நம்ம பிள்ளைங்க உயரணும், அல்லாஹ் ரசூல் நம்ப பெறணும். நான் இன்னொரு 7 நிமிடத்தில் முடிப்பேன். சங்கை மிக்கவர்களே, கிட்டத்தட்ட நான் துவக்கி 50 நிமிஷம் ஆகுது. நான் சில பேர் முடிக்கும் போது சொல்லுவாங்க, அது கொஞ்ச நேரம் பேசுற மாதிரி தெரியுது. அது நீங்க உங்களை சில நேரங்கள்ல நம்ம எதுல முழுசா உட்கார்ந்துருவோமோ நேரம்லாம் தெரியாது. ஆனால் இங்கே நான் இன்னும் சரியாக ஒரு 7 நிமிடத்தில் முடிப்பேன். சொன்ன விஷயங்களை திரும்ப திரும்ப நீங்க உள்வாங்கி பார்க்க வேண்டும். நாம் வாழ்ந்து விட்டோம். நமது தலைமுறைகளை இந்த மண்ணில் அல்லாஹ்வின் ரசூலின் அன்பை உலகத்தில் எல்லோருக்கும் சொல்லும் இடத்துல உருவாக்கி வச்சிடணும். அதான் இந்த மதரசாக்கள், இந்த மதரசாக்களின் முயற்சிகள், உழைப்புகள் அவங்களை உலகத்தில் அடுத்த அல்லாஹ்னு சொல்ற கூட்டத்தை உண்டாக்குறவங்களை ஆக்கி வச்சிடணும். இங்கே காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் அருமை தோழர் உமர் ஃபாரூக் சொன்னாங்க, நான் அவரை ஏன் முன்னால வச்சேன்னு உங்களுக்கு தெரியுமேன்னாங்க. அவ்வளவுதான் பதில். ஏன், இந்த மனிதர்களில் எல்லாம் கல்வியின் பொக்கிஷம் அப்துல்லா இப்னு அப்பாஸ். பின்னால் அது பரிச்சு நடத்துறாங்க, இங்கே நேரம் இல்லை. அப்துல்லா இப்னு அப்பாஸ் அவர்களுக்கு இருந்த ஞானம், அவர்களுக்குள் ஊற்றெடுக்கிற அந்த கல்வி, அதற்காக அவர்களை நான் முதன்மைப்படுத்தினேன் என்கிறார்கள். அடிமையை கட்டிலுக்கு மேல உட்கார வச்சிருக்கிறாங்க. வந்தவங்க பூரா கீழே இருக்கிறாங்க. இவங்க எல்லாம் பெரிய தலைவர்கள். எல்லாருடைய பார்வையும் அவர் பேர்ல பட்டுட்டு எதாவது ஒருத்தர் ஒருத்தரை பார்த்துக்கிட்டாங்க. ஒரு சாபி இன்னொரு சாபிய, ஒரு பெரியவர் இன்னொருவரை பார்த்து பார்த்துக்கிட்டே தான், நம்ம எல்லாரும் கீழே இருக்க அந்த அடிமை மேல இருக்கிறார். அவங்க அதுக்கு அதை ஏத்துக்க மனசு வராது. இல்ல, ஒரு அடிமை மேலே இருக்கிறார், கட்டிலுக்கு மேலே. அப்துல்லா இப்னு அப்பாஸும் கட்டிலுக்கு மேலே, நம்ம கீழே இருக்கலாம். ஒருத்தர் ஒருத்தரை பார்க்க பேசிக்கிட்டாங்க அந்த விஷயத்தை. அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹோ உடனே சொன்னாங்க, நீங்கள் பார்ப்பதும் பேசுவதும் எனக்கு தெரிகிறது. அடிமைகள் எங்கே இருக்க வேண்டும், எங்கே இருக்கிறார்கள் என்று பார்க்கிறீர்கள், பேசுகிறீர்கள். இப்படித்தான் அல்லாஹோடும் ரசூலோடும் ஹதீஸோடும் குர்ஆனோடும் யார் தங்களை ஆக்கி கொண்டார்களோ இப்படித்தான் அல்லாஹ் அவர்களை உயர்த்துவான், அல்லாஹ் அவர்களை சிறப்பாக்குவான். இதோ இந்த அடிமை குர்ஆனில் ஆளும் கண்ட மாமனிதர் என்றார்கள். எனவே அவர் இங்கே கட்டில் மேல் அமரப்பட்டிருக்கிறார், அமர்த்தப்பட்டிருக்கிறார் என்கிறார்கள். அத்தனை பேரும் குனிந்து கொண்டார்கள். நமக்கு பதவியும், நமக்கு இருக்கிற செல்வாக்கும், நமக்கு இருக்கக்கூடிய பொருளாதாரமும் நாம் உயர்ந்தவர்கள் என்று நினைத்தோம். இல்லை இல்லை, இந்த உயர்வெல்லாம் கொஞ்ச காலம் நம்மை ஏமாற்றும், அப்போது பின்பு அது காணல் நீர் போல் காணாமல் போகும். இங்கே குர்ஆனோடு ஹதீஸோடு சிறப்பு பெற்றவர்கள், உயிருடையவர்கள் அன்றைக்கும் இன்றைக்கும் இன்ஷா அல்லாஹ் மண்ணறையிலும் மஹ்ஷரிலும் உயர்த்தி வச்சிருக்காங்க. உமரை அப்துல்லா இப்னு அப்பாஸ் எப்படி அப்துல்லா இப்னு அப்பாஸ் உமர் உயர்த்தி வச்சாங்களோ,
எனவே வாழ்க்கை ஒரு பெரிய பாக்கியம். அல்லாஹ் கொடுத்த விலை மதிக்க முடியாத ஞாபகம். இப்படிப்பட்ட இந்த வாழ்க்கையில் அல்லாஹ் தன் அற்புதத்தை வெளிப்படுத்துவதற்கு அவன் பெரிய குடும்பத்தை பார்க்கல, பெரிய மனிதர்களை பார்க்கல, மனிதர்களே இல்லாத இடத்தில் சம்சமை வெளிப்படுத்தினான், அன்னை ஹாஜரின் கராமத்தை வெளிப்படுத்தி நெல் என்று சொல்ல வைத்தான். இன்றைக்கு அந்த தண்ணிக்கு பேரே சம்சம் ஆகி போச்சு. ஹாஜர் சொன்ன வார்த்தையே பேராக எல்லாரும் சொல்லணும்னு அல்லாஹ் பிரியப்பட்டான். அன்னை ஹாஜர் ஓடினார்கள், தண்ணி தேடி ஓடினார்கள். இன்றைக்கு தண்ணியை குடிச்சுக்கிட்டே ஓடுறோம். சம்சம் போற நீ ஓடுற இடத்துல கூட சம்சம் வச்சிருக்கிறாங்க. பாதி ஓடுவார் வந்து தண்ணியை பிடிப்பார், ஓடுவார் அந்த பக்கமா இருக்கும் அந்த பக்கமே தண்ணி பிடிப்பார். அன்னைக்கு தண்ணியை தேடி ஓடினார்கள், இன்னைக்கு தண்ணியை குடிச்சுக்கிட்டே ஓடுறோம். அல்லாஹ் ஓட சொன்னான், என் ஹாஜர் ஓடிவிட்டார்கள் ஓடுங்கள் என்றான். மனித சஞ்சாரம் இல்லாத இடத்தில் ரப்பை நம்பிய போது அவர்களின் அற்புதத்தை உலகம் உள்ளவரையும் அல்லாஹ் நிலைநிறுத்தினார். அவன் அற்புதத்தை வெளிப்படுத்துறதுக்கெல்லாம் ஒரு பெரிய அடையாள குறிகள் தேவையில்லை, ஒரு தனி சிறப்புகள் தேவையில்லை. அவன் அடையாளத்தை வெளிப்படுத்துகிற போது நம்மை உயர்த்த நினைக்கிற போது யாருமே இல்லாத இடத்துல உயர்த்திடுவான். நம்ம உயர்ந்த பின்னால உலகம் உள்ளவரையிலும் நம்மளை நினைவுல வச்சிருவான். உலகம் உள்ளவரையிலும் இங்கு அர்த்தமின் பேரால் ஒரு மதரசா அர்த்தம் மகத்தான மனிதர். ஒரு ரெண்டு நிமிஷத்துல சொல்லி முடிக்க, அர்த்தமை போல் ஒரு மனிதர் காண கிடைக்க மாட்டார். மூணாண்டு காலங்கள் இமானையும் இஸ்லாத்தையும் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டுல வச்சு மறைச்சு செய்யறாங்க. அவங்க 3 வருஷ காலம் அங்க மறைச்ச காலத்தில் கடைசி வரைக்கும் மக்காவின் தலைவர்களால் எந்த இடத்துல இந்த கொள்கை நடக்குதுன்னு தெரிய முடியாமலேயே எல்லாம் மறைச்சு வச்சிருந்தான். போவாங்க வருவாங்க கண்டுபிடிக்க முடியாது. என் பெருமான் அந்த வீடை தேர்ந்தெடுக்கிறாங்க பாருங்க, அது ரொம்ப ஆச்சரியம். எங்க இருக்குது? கடைசியில இருக்குது அந்த வீடு. அந்த வீடு ரொம்ப கடைசி, அந்த பக்கமா மக்கள் நடமாட மாட்டாங்க. சபாமர்வாவில இருந்து தனியா அந்த வீடு ஒதுங்கி இருக்குது. அந்த பக்கமா பெருமானார் தேர்ந்தெடுத்தாங்க. இன்னொரு பக்கம் சந்தேகமே வராத ஒரு மனிதர் தேர்ந்தெடுக்கிறாங்க. ஏன்னா அருக்கம் ரதியல்லாஹு அன்ஹுவுடைய கோத்திரம் குரேஷி கோத்திரமும் ஒத்துப்போகாத கோத்திரம். அருக்கம் ரதியல்லாஹு குடும்பம் குரேஷி குடும்பம் ரெண்டு பேரும் என்னைக்கு இணக்கமாக மாட்டாங்க. ரெண்டு பேருக்கு மத்தியில எப்போது ஒரு பிரச்சனை இருந்துகிட்டு இருக்கும். அப்படிப்பட்ட குடும்பத்தில் இருக்கிற அருக்கமை அவரின் வீட்டை வல்லல் நபிகள் தேர்ந்தெடுக்கிறாங்க. செய்தன அருக்கம் இவர்களுக்கு தோல் கொடுக்கிறார், துணை நிற்கிறார். குறைசிகளே இந்த கூட்டத்தோடு ஒட்ட மாட்டாங்க. இங்கே வல்லல் நபி அந்த கூட்டத்தோடு ஒட்டுறாங்க, வல்லல் நபியோடு அருக்கம் ஒட்டுகிறார். அதனால குறைசிகளுக்கும் மக்காவாசிகளுக்கும் சந்தேகமே வரல, அருக்கம் ஓட்டுலதான் பெருமானார் இருக்கிறாங்க. இதை தாண்டி இன்னொரு விஷயம் இங்கே நான் சொல்லி முடிப்பேன். அருக்கம் ரதியல்லாஹு அன்ஹு பெரிய மனிதர் அப்படின்னு நம்ம அவருடைய பார்வையில படுது. ஏன்னா அனுபவம் முதிர்ச்சி எல்லாம் இருந்தாதான் ஒரு அந்த மாதிரி மனித இப்படி ஒரு வாய்ப்பை கொடுக்க முடியும். பெருமானாரை தன் வீட்டில் உட்கார வைத்து உலகத்தில் உள்ள அத்தனை நாட்டை சார்ந்தவர்களையும் அங்கே வர வைக்கிறார். கலிமாவை நூற்றுக்கணக்கான மக்கள் ஏற்று செல்வார். இத்தனைக்கும் நுணுக்கமாக நடந்து கொண்ட அருக்கமை அண்ணனார் தேர்ந்தெடுத்து அவங்க வீட்டை முடிவு செய்தார்களே. அந்த அருக்கமுக்கு அப்போது வயது 18 வயசு. 18 வயசு என் பெருமானாருடைய வயசு எவ்வளவு? 40 தாண்டி இன்னும் ஒரு பக்கம் சிந்திக்கவே முடியாது. முஹம்மது ரசூலுல்லாஹ் அருக்கம் கிட்ட தோஸ்த் வச்சிருப்பாங்க, நட்பு வச்சிருப்பாங்க, நண்பரா எடுத்திருப்பாங்க. 18 வயசு அருக்கமை. வல்லல் நபிகள் ஈமானினுடைய காலத்தை தீர்மானிக்கிறவர்களாக தேர்ந்தெடுத்தாங்க. அந்த அர்த்தமின் பெயரால் இங்கே ஒரு மதரசா. அங்கே உதயமானதுதான் ஈமான். உலகத்தில் 8 திக்கிலும் இன்றும் அதனுடைய சுடர் மங்காமல் அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான், பரவச் செய்திருக்கிறான். இங்கே துவக்கமாகும் இந்த மத்தம் 6 ஆண்டுகள் இல்லை, 6000 ஆண்டுகள் தொடரச் செய்வானாக. இது மங்கா இடத்தில் இருக்க செய்வானாக. மாணவி சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மகத்துவத்தை எப்படி உலகத்திற்கு அர்த்தமின் வீடு காட்டியதோ இந்த அர்த்தம் மதரசா இமானையும் இஸ்லாத்தையும் உலகத்திற்கு காட்டும் இடத்தில் ஆக்கி வைப்பானாக. இந்த பிள்ளைங்களுக்கு பொருட்படுத்த நிர்வாகம் என் அன்பு பிள்ளை அனசைக்கெல்லாம் சொல்வேன். பெருமானார் சொன்ன ஒரு ஹதீஸ், அனவோ காஃபிருல் யதீம் ஹாக்கதா. பெருமானார் நானும் யதீமை பொருட்படுத்தவர்களும் இப்படி என்றார்கள். எப்படி? ஓ ஜமா பைன இஸ்லை, தன்னுடைய 2 விரலையும் இணைத்து காட்டினார்களாம். அனவோ காஃபிருல் யதீம் ஹாக்கதா, நானும் யதீமை பொருட்படுத்தவர்களும் இப்படி, நாங்க 2 பேரும் ஒன்னாதான் சொர்க்கத்தில் இருப்போம். நாங்க சொன்னதாலே கொடுத்து வைத்தவர்கள் என்னதவம் செய்வீர்களோ அல்லாஹ் இந்த பணியில் உங்களை எல்லாம் தேர்ந்தெடுத்தார்.
அளவெல்லாம் இந்த நல்ல பணிகளுக்கு நம்மும் நாமும் தோல் கொடுக்க செய்வானாக, வளர்ப்பானாக. இங்கே ஓதுகிற பிள்ளைகளை பெற்றவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் சொல்லுகிறேன், நம்முடைய பிள்ளைகளையும் சேருங்கள். இது அனாதை என்று அனாதைகள் மட்டும் சேர்க்கப்படுற இடம் இல்லை. நம்ம பிள்ளைகளை சேர்த்து அவர்களுக்கு வளர வேண்டும், உருவாக வேண்டும், ஆபீஸ்களாக ஆளுநர்களாக வார்த்தெடுக்கப்பட வேண்டும். இங்கே இப்படிப்பட்ட நல்ல பணிகளுக்கு எப்பவும் துவா செய்கிற கலைவன் மகத்து போன்றவர்கள் வளர்ச்சியை அபரிமிதமாக ஆக்கி வைப்பானாக, நம்மை பொருந்திக் கொள்வானாக, எழும் மூச்சும் எழும் பேச்சும் அவர் சிந்தனையாக்குவானாக, ஓடும் ரத்தமும் அவன் அன்பில் ஓட வைப்பானாக, தயாத்து வரையிலும் படுக்கை ஆகிவிடாமல் பாதுகாப்பானாக. நம்மையும் நம்முடைய மனைவி மக்கள் பெற்றோர்கள் உறவுகளை ஆஸ்பத்திரி வாழ்க்கையிலிருந்து பாதுகாப்பானாக, அதன் செலவு சிரமங்களில் இருந்து பாதுகாப்பானாக. இறுதி மூச்சு வரைக்கும் நாம் வீழ்ந்து விடாமல், யாருடைய இழிச்சொற்களுக்கும் பலி சொற்களுக்கும் ஆளாகி விடாமல், செய்வினை சோதனைகளில் இருந்து அல்லாஹ் நம்மை உயர்த்தி, பொறாமைகளில் இருந்து உயர்த்தி, தீயவர்களின் சூழ்ச்சிகளில் இருந்து உயர்த்தி, அவர்களின் கண்ணுக்கு முன்னால் நம்மை சுடர்விடச் செய்வானாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல், உடல் ஆரோக்கியத்தோடு, மன நிறைவோடு, இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் வல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும், நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும், நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. இங்கே நேற்றைய தினம்தான் 2 நாளைக்கு முன்பு அரசவர்கள் உஸ்மானி பட்டம் பெற்றிருக்கிறார்கள். அவர்களுடைய மாணவர்கள் தோழர்கள் உஸ்மானியாவில் ஓதுன பிள்ளைங்க, சக நண்பர்கள், பட்டம் வாங்கினவங்க கிட்டத்தட்ட 10-20 பேர் இங்க நிக்கிறாங்க. நான் என்ன, நம்ம உஸ்மானியாவில் இருக்கிற மாதிரி இருக்கப்பான்னு நம்ம மாணவர்களுக்கு லீவு கொடுத்துட்டோம். அவர் பழகி அந்த நட்பு வட்டாரம் இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க போறோம் வந்திருக்காங்கன்னு, அங்கே உள்ள பிள்ளைங்க இல்லை, இங்கிருந்தும் அங்கிருந்தும் நாகர்கோயில இருந்து இங்க வந்திருக்காங்க நம்ம பிள்ளைங்க. இங்கே ராத்திரி 1 மணிக்கு ட்ரெயினுக்கு போகணுங்கிறாங்க. இப்படி ஒரு நல்ல நட்பையும் சம்பாதித்திருக்கிறார். இன்ஷா அல்லாஹ் எதிர்காலம் இன்னும் அழகாகட்டும். அவருக்கு நல்ல சாலிகான இடத்தில் திருமணம் நசீபாகட்டும், குழந்தை பாக்கியங்கள் கிடைக்கட்டும். தீனுக்காக என்னுடைய கடைசி மூச்சு வரையிலும் அல்லாஹ்ட்ட நான் கேட்கிற துவா, லட்சோப லட்ச இருதயங்களில் உன் நினைவை உண்டாக்கும் வாழ்க்கை எனக்கு தருவாயாக, எல்லோருக்கும் தந்தருள் புரிவானாக. நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியே சர்க்காரை ஆலம் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ்வும் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. இப்ப காட்டுக்குள்ள நடக்குதே, எப்படி மக்கள் வருவாங்கன்னு நினைச்சேன். இவ்வளவு பெரிய மக்கள் நீங்கள் வந்திருப்பதும் அல்லாஹ் உங்களை இன்னும் உயர்த்தி வைப்பானாக. பாஹுர் தாவானா அனில் அஹமதுல்லாஹி ரபில் ஆலமீன். உங்கள் எல்லோருடைய துவா, குறிப்பாக உலமா பெருமக்கள் சாலிஹீன்களின் துவாவை ஆதரவு வைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வஅலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. சிறப்பு பேருரையை சிறப்பாக ஆற்றிருந்த எங்களுடைய நாசிர் ஹஜ்ரத் தபிலா அவருக்கு, தபிலா அவர்களுக்கு இந்த தாருல் அர்கம் யதீம்கானா நிர்வாகிகள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போது ஷால்வையை போடக்கூடிய நிகழ்வு நடைபெறும். ஆரம்பமாக நம்முடைய ஜமாத்துலமா, நம் பல்லவட்டியுடைய ஜமாத்துலமா தலைவராகிய அலிலூர் ரஹ்மான் ஹஜ்ரத் அவர்கள் சிறப்புரையாற்றிய ஹைதர் அலி ஹஜ்ரத் அவர்களுக்கு சால்வை போட்டுவார்கள். நாரே தக்பீர், அல்லாஹு அக்பர். நாரே தக்பீர், அல்லாஹு அக்பர். சார் எங்க பாருங்க, அடி போ. அடுத்தபடியாக சிறப்புரை ஆற்றிய எங்களுடைய நாசிர் குப்லா ஹஜ்ரத் அவர்கள் ஃபலீலுர் ரஹ்மான் ஹஜ்ரத் அவர்களுக்கு சால்வை பொருத்தி கௌரவிப்பார்கள். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அடுத்தபடியாக நாசிர் ஹஜ்ரத் குப்லா அவர்கள் யூசுப் ஹஸ்ரத் அவர்களுக்கு சாலையை பொறுத்தி கௌரவிப்பார்கள்.
நாரே தக்பீர். அப்படியே பாருங்க. அல்லாஹு அக்பர். அடுத்தபடியாக இந்த மதரசாவுடைய தலைவர் அவர்கள் சாதிக்கணன் அவர்களுக்கு எங்களுடைய நாஜீர் குப்லா ஹசரத் அவர்கள் ஷால்வியை பொறுத்து கௌரவிப்பார்கள். நன்றியுரை மௌலானா அல் ஹாஃபில் எஸ் அப்துல் ஹமீத் ஃபைஜி ஹஜரத் அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அல்லாஹ்வின் மாபெரும் கிருபையால் தாருல் அர்கம் யதீம்கானா ஹஃபத் மதரசா ஆறாம் ஆண்டு நிறைவு விழா, உத்தம நபியின் உதய தின விழா சிறப்பாக நடந்து முடிந்திருக்கிறது. அல்ஹம்துலில்லா. இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு உறுதுணையாக இருந்த நிர்வாகிகளுக்கும் இங்கே துவக்க உரையாற்றிய எஸ்ஏ முகமது அனஸ் உஸ்மானி ஹஜரத் அவர்களுக்கும் துவக்க உரையாற்றிய அப்துல் ஹமீத் ஹசனி காசிமி ஹஜரத் அவர்களுக்கும் வாழ்த்துரை வழங்கிய இந்த மதரசாவின் மூத்த பேராசிரியர் முகமது பாஷா இஸ்மாயி ஹஜரத் அவர்களுக்கும் சிறப்புரையாற்றிய அல்லாமா எஸ் எஸ் ஹைதர் அலி மிஸ்வாயி ஹஜரத் முபரா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை. இங்கே வருகை தந்திருக்கின்ற உலமாக்களுக்கும் தாய்மார்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் இளம் உஸ்மானிகளுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஜஸாகல்லாஹு கைரன் கித்தர். இன்ஷா அல்லாஹ் இங்கே வருகை தந்த அனைவர்களுக்கும் விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அனைவர்களும் விருந்து சாப்பிட்டு செல்லுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இன்னும் குறிப்பாக என்னுடைய நாயக சதத்துக்கு அவர்கள் விருந்திருக்கிறார்கள். அவர்கள் பயத் கொடுக்க இருக்கிறார்கள். யார் பயத்து பெற வேண்டும் என்று நினைக்கிறார்களோ இன்ஷால்லா வந்து பெற்றுக்கொள்ளுமாறு மிக அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அதே போல இந்த மதர்சாவிற்காகவும் இந்த ஆண்டு விழாவிற்காகவும் உங்களுடைய சகோதரர்கள் அதிகமாக உழைத்திருக்கிறார்கள். இந்த ஊர் மக்களும் ஜமாத்தார்களும் குறிப்பாக நிர்வாகிகளும் அனைவர்களுக்கும் தாருல் அர்கம் யதீம்கானா மதர்சாவின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஜஸாகுமுல்லாஹ் ஜஸாவுடன் கூட்டம். وسلم اللهم انت الاول فليس قبلك شيء وانت الاخر فليس بعدك شيء وانت الظاهر فليس فوقك شيء وانت الباطن فليس دونك شيء لا شيء الا انت فيه يا رب العالمين ولا مولى الا انت يا اكرم الاكرمين اللهم نحن الضعفاء والفقراء والغرباء والمساكين فارحمنا واغفر لنا وانصرنا وارزقنا واحفظنا يا خير الحافظين فالله خير حافظ وهو ارحم الراحمين اللهم بارك لنا ولأهلنا ولأولادنا في رجب وشعبان وبلغنا وإياهم رمضان ووفقنا وإياهم فيه للصيام والقيام وتلاوة القرآن مع العافية والسلامة والأمن والأمان يا رب العالمين اللهم إنا نسألك بحقك وبحق نبيك وبحق أهل بيت نبيك وبحق كلامك أن تجعلنا وأهلنا وأولادنا من أوليائك المقربين الذين يتقربون إليك وجعلنا وإياهم من أهل العافية الدائمة والسلامة القائمة
رحيما واجعلنا واياه من اهل التقوى واهل المغفره ربنا هب لنا من ازواجنا وذرياتنا قرة اعين واجعلنا للمتقين اماما وارزقنا وارزقهم طول العمر وحسن العمل وحسن العافيه وحسن الخاتمه وحسن المآب يا رب العالمين اللهم ارزق لاولادنا ازواجا صالحين واولادا صالحين واجعلنا واهلنا واياهم من عبادك الصالحين الذين يرضون عنك وترضى الله عنهم يا رب العالمين ربنا آتنا في الدنيا حسنه وفي الاخره حسنه وقنا عذاب النار رب ارحمهما كما ربياني صغيرا واجعل مثوانا مثواهما جنة الفردوس يا رب العالمين اللهم اجعل المدرسة ومسجد هذين الكريمين دائمين إلى يوم الدين يا رب العالمين صلى الله وسلم على سيدنا محمد وآله وصحبه أجمعين سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين الحمد لله رب العالمين صلى الله